மத்திய அரசாங்கம் 2015 கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த கான்ஸ்டியூஷன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த கான்ஸ்டியூஷன், அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் புனித நூலாக ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் சென்னையில் இன்றைக்கு வாக்காளர்களுடைய பெயர் சேர்ப்பு திருத்தத்திற்கான பார்த்தசாரதி கோயில்கிட்ட அவர்கள் அந்த கவுண்டர் போட்டு வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் அவர்களை தாக்கி அவர்களுடைய பணியை இடையூறு செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கைது செய்வது, பொய் வழக்குகள் போடுவது, இப்படி இருந்த சூழ்நிலை போய் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒருபடி மேலே போய் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக காவல்துறை அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு. ஆனால் அந்த கூட்டணியை விட்டுட்டு இன்றைக்கு நாங்கள் காட்டுபவர் தான் முதலமைச்சர், அதாவது பிரதமராக ஆகப்போகிறார் என்றவர் சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து அந்த கூட்டணியினுடைய தலைமை காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை காங்கிரஸ் ராகுல் காந்தியை அவர் பிரதமராக ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் உடனடியாக எழுந்திருக்கிறது. அந்த நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இண்டி கூட்டணி எப்போ வேணாலும், இந்த இண்டி அலைன்ஸ் வந்து எப்போ வேணாலும் உடையும் அப்படின்றது, அது இன்றைக்கே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அதை உடைக்கின்ற வேலையும் செய்திருக்கிறார்கள். அதே போல் நாளைக்கு விபி சிங் அவர்களுக்கு சிலை திறப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். வரவேற்கத்தக்கது தான். ஆனால் எப்படி இந்த மண்டல் கமிஷனுடைய அறிக்கை ஓபிசி மக்களுக்காக ஒரு பயனுள்ளதாக இருந்ததோ, அதே போல் இன்றைக்கு பீகார் அரசாங்கம் தானாக முன்வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் பீகார் அரசாங்கம் செய்யும்போது ஏன் தமிழக அரசாங்கம் செய்யக்கூடாது? சும்மா வெற்று வாய்ஜாலம் விட்டுவிட்டு, வெற்று பேச்சு பேசுவதை விட்டுவிட்டு, ஆக்கப்பூர்வமான செயலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட வேண்டும். தமிழகத்தில் பீகாரில் செஞ்சார்கள் என்று சொல்கிறார், அதே போல் தமிழகத்திலையும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். நன்றி. இல்லை, இப்போ கூட்டணி இங்கே அதுதான் மக்களுடைய பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்போ கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் நீங்கள் கூட்டணியில் இல்லையா, அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளரை அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லுகிறாரா, அல்லது ராகுல் காந்தியை வேண்டாம்னு சொல்லுகிறாரா, அல்லது ஸ்டாலின் ஆகணும்னு சொல்கிறாரா, அல்லது அகிலேஷ் ஆகணும்னு சொல்கிறாரா, அல்லது மம்தா பானர்ஜி ஆகணும்னு சொல்கிறாரா, அல்லது யாருமே இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் ஆகணும்னு சொல்கிறாரா? இது வந்து தன்னுடைய கூட்டணியே வந்து இன்றைக்கு ஒரு முறிக்கின்ற, நான் சொன்னால் அந்த கூட்டணி உடைஞ்சு விடும்ன்ற, அது இன்றைக்கு அந்த கூட்டணி உடையிற நிலை தான் இருக்கிறது. இந்த இந்திய அலைன்ஸ் வந்து ஒரு நிலைப்பு தன்மையற்ற ஒரு கூட்டணியாக இருக்கிறத இதை காட்டுகிறது. திமுக காங்கிரஸ் வேற என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் தொடர்ந்து நான்கு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி சிறப்பான ஆட்சியை செய்து, எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய மக்கள் நலத்திட்டங்கள், இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கினே இன்றைய நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்து, அது மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். அது பாரதிய ஜனதா கட்சி, அங்கே தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதே மாதிரி ராஜஸ்தானில் மிகப்பெரிய ஒரு காங்கிரஸினுடைய ஊழல், எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, அங்கு காங்கிரஸ் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். ஏன்னா அங்கு ஏற்கனவே வளர்ச்சி பாதையை பார்த்தவர்கள் வளர்ச்சி அரசியல் வேண்டும் என்று
பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். சத்தீஸ்கரில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் மேலே 500 கோடி ரூபாய்க்கான மிகப்பெரிய ஒரு முறைகேடு, ஊழல் குற்றச்சாட்டு, அதை அவர் இன்னைக்கு வரலும் மறுக்கலை. அங்கேயும் மக்கள் வந்து காங்கிரஸை தூக்கி எறிந்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, அங்கேயும் அவர்கள் இதற்கு முன்னால் தொடர்ந்து பார்த்துருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வேண்டும் என்று. ஆனால் இந்த மூன்று மாநிலங்களும் தெலுங்கானாவில் முதல் முறையாக, தென் மாநிலங்களில் ஏற்கனவே கர்நாடகாவில் ஆட்சி இருந்தது, நம்மளுடைய பாண்டிச்சேரியில் தமிழ் மண்ணில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியானது இருந்து கொண்டிருக்கிறது, கூட்டணி ஆட்சியானது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து இப்பொழுது தெலுங்கானாவில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. மிசோராமில் பொறுத்தளவுக்கு எங்களுடைய கூட்டணி, அந்த கூட்டணி தான் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும். இப்ப பீகார் இவர் ஏன் பீகார் எடுத்தாரு, சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறாரு, இவங்க தான் சமூக நீதி, நாங்க தான் சமூக நீதியினுடைய காவலர்கள், சமூக நீதிக்கே அடையாளம், அதாவது சமூக நீதிக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சது திமுக காரங்க தான் அப்படின்றத பேசுறாங்க. அப்போ பீகார் ஒரு விதம் முன்னெடுத்துருக்கும் போது நீங்களும் முன்னெடுங்க. இப்போ மத்திய அரசாங்கம் வந்து கணக்கெடுப்புக்கு நாங்கள் எங்கேயுமே இன்னும் நாங்கள் எடுக்கலைன்னு சொல்லலை, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அது எடுக்கிறோம் அந்த நேரத்துக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் ஏன் அந்த கேள்வி முன் வச்சேன்னா, நீங்கள் நாங்கள் தான் சமூக நீதியினுடைய காவலர்கள், நான் நீங்கள் நாளைக்கு எதுக்கு விபி சிங்க்கு சிலை திறக்கிறார்கள், நாங்கள் தான் சமூக நீதிக்கு ஒட்டுமொத்த கார்டியன்ன்றத வெளி உலகத்திற்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பொய்யான நாடகத்தை போடுகிறார்கள். அப்போ உண்மையான மக்கள் மேலே உண்மையான சமூக நீதி இருந்தால் நீங்கள் மக்கள் தொகை பீகார் இப்போ இல்லாத ஒன்று சொல்லலை, இவங்களுடைய கூட்டணி இண்டி அலைன்ஸினுடைய ஒரு மாநிலத்தை சேர்ந்த கூட்டணி தான் அவர்களும் அங்கே நடத்தியிருக்கிறார். அது மாதிரி நீங்கள் ட்ரையலாவது நடத்தி பாருங்க. ஆ சரி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு. நாங்கள் எந்த இடத்துலையுமே எடுக்கலைன்றது இன்றைக்கும் சொல்லவில்லை. எங்கள் தேர்தல் இல்லை இல்லை, எந்த இடத்துலையும் எடுக்கலை, எடுக்கக்கூடாது என்பதை சொல்லலை. அதுக்கான எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கு சொல்லுவோம். இல்லை சிக்கல் இருக்கிறது மாதிரி தெரியல, இல்லைங்க, ஒரு சென்சஸ் எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து மகளிர் பில்லை கொண்டு வந்திருக்கிறோம், ஸோ அதுக்கு நம்ம வந்து தொகுதிகள் வரையறுக்க வேண்டி இருக்கிறது, இதெல்லாம் சேர்த்து கூட ஒரே நேரத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான். நீங்கள் முதல்ல அந்த கேள்வியே தவறு, இது முழுமையாக 100% மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி. 250 ஆம்புலன்ஸுக்கு 100% நிதியோட 40 கோடி ரூபாய் நிதி வந்து கொடுத்து ஒரு வருடம் ஆகிறது. அதை வாங்கி அதை ஃபேப்ரிகேஷன் பண்ணி ஓட்ட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு. நீங்கள் இயக்குறதுக்கான கேள்வி அடுத்த கேள்வி கேட்க வருவீங்க, அதை இயக்கிறது சார்ஜு மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40% கொடுக்கணும். அதுக்கு ப்ரொப்போசல் கொடுங்க, எத்தனை பேர் எம்ப்ளாய்மெண்ட் எடுக்க போகிறீங்க, எவ்வளோ பேர் எடுத்திருக்கிறீங்க, என்ன செலவாக போகிறது, இதையெல்லாம் கேட்டு அவர்கள் பொறுமையாக பதில் கொடுத்து இப்பொழுதைக்கு இங்கிருந்து வந்தது லேட்டு, அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் லேட் பண்ணாங்க. நாங்கள் அதை உடனடியாக அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்கோம், அது சீக்கிரம் கூடி சீக்கிரம் வந்துடும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 1 வருஷம் ஆகுது நாங்கள் 40 கோடி ரூபா கொடுத்து அவன் வேன் வாங்கிறதுக்கு, இன்னும் வேனை கண்ணில் கூட காட்டல. அவர் தான் போய் ஒரு தொலைக்காட்சிக்காரங்க தான் ஒரு போய் அந்த வண்டிகள்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்கன்னு ஒரு ஸ்டோரி போட்டது தான் நான் பார்த்துருக்கேன். இல்லை அதுதான் அது அந்த காலகட்டத்துக்கு 1950-40-50களில் அந்த காலத்துக்கட்டத்துக்கு ஏற்றிருக்கோம். அது இன்றைய காலகட்டத்துக்கு சில தேவைகள் இருக்குது. இப்போ நம்மளுடைய மகளிர் மசோதா தேவைப்பட்டது, அது நம்ம சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணோம். இது மாதிரி என்னென்ன தேவைகள் இப்போ முக்கியமாக இப்போ கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம் அது தேவை காலத்துக்கு ஏற்பட்ட. அது மாதிரி காலத்திற்கு ஏற்ப அதுகளை அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை இன்னும் கொண்டு வர வேண்டியது அவசியமும் கூட தானே.
இல்லை, பிற்படுத்தப்பட்டவருக்கு தான் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் 69% பிற்பட்டப்படுத்தவருக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. இன்னும் சொன்ன போனால், எங்களுடைய தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் கடைகோடி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீடுன்றது மட்டுமல்ல, அரசாங்கத்தினுடைய திட்டங்கள்னு கூட போய் சேரணும் அப்படின்றது தான் அம்பேத்கர் அவர்கள் அதை தான் செய்திருக்கிறார்கள். அதுதான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அனைத்தும் அனைத்து நபர்களுக்கும் அனைத்தினுடைய, அதாவது சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாசம் தான். அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய நம்பிக்கை, அனைவருடைய மேம்பாடு, அனைத்துவருடைய முயற்சியோடு தான் நம்ம இந்த நாட்டை எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய. அதாவது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஆனால் சில காலங்காலமாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான சில பாதுகாப்புகள் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இப்போ அந்த ஓபிசி கமிஷன் கூட நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகுதான் ஓபிசி கமிஷனுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கூட அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது சேரி என்பது ஊர் அப்படின்றது பொருள் தமிழில், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து இதுக்கு மேலேயும் அதை வந்து ஒரு விவாதம் பண்ணணுமா, இவ்வளவு நாள் அதை ஒரு 3 நாட்கள் விவாதம் பண்ணணுமான்றது நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கு. அப்படி அதுதான் அப்போ காங்கிரஸ்காரங்களோட மைண்ட் செட் அந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் அந்த ஜாதிய வன்மம் ஜாதிய இதோட தான் இருக்குது. இன்றைக்கு சேரி என்பது அனைத்து மக்களும் இருக்கிற பகுதி தான். இதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் இருப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த பகுதியில் போய் எடுத்தாலும் பல இது பல ஊர்கள் வரலாறுலேயே ஊருக்கு பேர் சேரின்றது தான் இருக்கிறது. நம்ம வேலை சேரே இருக்கிறேன், அவங்களே சொல்லியிருக்காங்க, எல்லாமே இருக்கிறது குடும்பம். அதாவது இதை வந்து நான் இதான் சொல்கிறேன், ஒரு இதை வந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு பொருளாக தான் நான் பார்த்துக்கொண்டிருக்கேன். இல்லை எப்பா, இதுக்கு வந்து பல முறை அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலும் விளக்கம் வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் விளக்கம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை, இதுக்கு பட்டியலினத்துக்கு எப்போ அவங்க எங்கே யாரையாவது பட்டியலின மக்களை வந்து சொல்லியிருக்கிறார்கள்? சேரியிலான பட்டியலின மக்கள் மட்டும்தான் அவர்கள் வசிக்கிறார்களா? சேரியில் அனைத்து சமுதாய மக்கள் தான் வசி, ஓட்டேரியில் போய் பாருங்கள், அனைத்து சமுதாய மக்களும் தான் இருக்கிறார்கள். அதுக்காக நான் ஓட்டேரி மக்களை தப்பு சொல்லல, அனைத்து சமுதாயத்தினை சார்ந்தவர்களும் தான் எல்லா பகுதியிலும் வசிக்கிறார்கள். அதனால் ஒரு பட்டியலின மக்கள் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கிறார்கள் என்ற தவறான கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டம். அதுதாங்க, இதுக்கு நீங்கள் அவங்களே தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் உங்களுக்கு நிறைய விளக்கம் கேட்டிங்கன்னா அவங்ககிட்டயே நீங்கள் விளக்கம் கேட்டால் அவங்க இன்னும் உங்களை ரொம்ப தெளிவுபடுத்தி விளக்கம் சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம். கார்த்திகை தீபம் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலா, உங்களையெல்லாம் கூப்பிட்டுமே வரலையா யாரும்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக, இந்திய நாட்டுக்கு எதிராக எந்தவித கருத்துக்கள் வந்தாலும் அது தடை செய்யப்படும். அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எஸ் எ ஜேர்னலிஸ்ட், நாட்டுக்கு எதிரானது, நாட்டுக்கு எதிராக எழுதுறது அல்லது நாட்டுக்கு எதிராக, இந்த நாட்டுக்கு எதிராக, இறையாண்மைக்கு எதிராக காண்பிக்கிறது, அது வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று. அதே மாதிரி இந்த நாட்டினுடைய இராணுவத்திற்கு எதிரான செயல்கள், அதையும் நம் தடை செய்யப்பட்டது. இது மாதிரி ஒரு 5 பிரிவுகளில் வந்து இந்த நாட்டுக்கு எதிரானது அல்லது நம்ம எதிரி நாடுகள்னு கூட நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனுக்கு எதிராக பேசுவது, இதெல்லாம் தேச துரோக செயல்கள். நிச்சயமாக அது அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கை. அந்த திரையில் வந்து என்ன அதுக்கான ஃபோரம் இருக்கிறது? இல்லை, அது சென்சார் போர்டு வந்து இண்டிவிஜுவல் பாடி. அதுக்கு நான் போய் சென்சார் போர்டுக்கு நான் தகவல் சொல்லிட்டு இருந்தேன்னா பல படங்களை கட் பண்ண வேண்டியதாக தான் இருந்திருக்கும். அதனால் சென்சார் போர்டு ஒரு இண்டிவிஜுவல் பாடி, அவர்கள் வேலை செய்கிறார்கள். உங்களுக்கு நான் சட்டத்தை சொன்னேன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டமாகட்டும் அல்லது தேசத்திற்கு இறையாண்மை, நீங்கள் தேசத்திற்கு எதிரான செயல்களை காண்பிப்பது, தேசத்திற்கு எதிரான செயல்களை எழுதுவது, தேசத்திற்கு எதிரான செயல்களை ஒளிபரப்புவது, இதெல்லாம் குற்றம். அதை வந்து யார் செய்தாலும் அதை வந்து நம்ம கடுமையான நடவடிக்கை எடுப்போம்.
எல்லாருக்குமே தான் ஒரு குடும்பம். ஓடிடிக்கு வந்து ஆ இல்லை ஓடிடிக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே சென்சார் தான். செல்ஃப் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கல எப்படி? நாம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்க, நான் வந்து 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறதுக்கு அஃபிடேவிட் வாங்குறதுக்கு ஏன்னா நான் கடைசி நாள் போய் ப்ரொஃபஸரெல்லாம் தேடி அட்டஸ்டேஷன் வாங்க வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி வந்து அட்டஸ்டேஷன் வந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து அட்டஸ்டேஷன் எடுத்துட்டார், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அதனால் நாம் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம், நீ கண்ட்ரோலாக இரு. அப்போ கண்ட்ரோலாக இல்லைன்னும் போது தான் நான் வருவேன், நீ கண்ட்ரோலாக இருக்கும்போது நான் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறேன். பிஸ்னஸ் நீ கண்ட்ரோலாக பண்ணு. அதனால தான் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கும். செல்ஃப் சர்டிஃபிகேஷன் நீங்கள் செல்ஃப் சர்டிஃபிகேட் நான் கண்ட்ரோலாக இருக்கேன், அதில் வந்து அதுலேயும் நம்ம ஒரு பிரிவு கொடுத்துருவோம். 7 வயசுக்கு உள்ளே பார்க்குறவங்க, 13 வயசுக்குள்ளே பார்க்குறவங்க, 16 வயசுக்குள்ளே பார்க்குறவங்க, 18 வயசு, பேரண்டியல் கைடன், இதெல்லாமே அந்த கைட்லைன்ஸில் கொடுத்துருக்குறோம். இது செல்ஃப் கைட்லைன்ஸ் தானே கொடுத்துருக்கோம், இல்லை செல்ஃப் சர்டிஃபிகேஷன் இருக்கிறது. நன்றி. எல்லாரும் தீபாவளி.